அழுந்து கேளுங்க. என் வாழ்க்கையில் நடந்த நான் நேரடியாக பார்த்த நேரடியாக என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு இரண்டு மூன்று மரணங்கள், அதை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பயனுடையதுன்னு எது முடிவெடுக்கின்ற அளவுகோல் சேர்த்து வச்ச கோடிகள் அல்ல, இல்ல மனைவி இணைவி துணைவி அப்படின்னு, இல்ல இதையெல்லாம் சார்ந்து ஒருவனுடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியான்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வெற்றி அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த பதவி சார்ந்தோ பணம் சார்ந்தோ மனைவி துணைவி இணைவி போன்ற எண்ணிக்கைகள் சார்ந்தோ இருப்பதில்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கை எந்த அளவுக்கு வெற்றியடைந்திருக்கிறது என்பதை அவனுடைய மரணமடைகின்ற விதம்தான் முடிவு செய்யும். எப்படி சாகிறாரோ அதை வச்சுத்தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வெற்றியா தோல்வியான் முடிவாகும். எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மரணமடைகின்ற விதம்தான் அவன் வாழ்க்கை வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை நிர்ணயிக்கின்ற அளவுகோல். ஆழ்ந்து கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரடியாக பார்த்து அனுபவித்த இரண்டு மரணங்கள், அதாவது ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இந்த சக்தி ரீதியாக உதவக்கூடிய இந்த சக்தி மலராமல் இருந்த காலம், அந்த டைமில் நான் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை எனக்குள் ஞானம் மலர்ந்து விட்டது, ஆனால் மற்றவர்களுக்கு சக்தியை அளித்து உயர்த்துகின்ற அந்த அளவுக்கு மலராமல் இருந்தது. சொல்லுவோம்ல, தண்ணியில் விழுந்தால் நான் நீந்தி தப்பிச்சுப்பேன், ஆனால் நாலு பேரை கரையேற்றுறதுக்கு முடியாதுன்னு. அந்த காலம் இப்போ கப்பல் மாதிரி வர்றவங்க அத்தனை பேரும் ஏற்றி எடுத்து போயிடலாம். அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, வாரணாசிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், வாரணாசியிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கலாம், ஒரு கிராமம் காசிப்பூர்னு சொல்லுவாங்க, காசியாபாத்னு சொல்லுவாங்க அதை ஊரை, காசிப்பூர் காசியாபாத்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ஸ்மால் டவுன் சொல்லலாம், கொஞ்சம் பெரிய கிராமம்னு சொல்லலாம். அங்கே ஒரு வயசான சாது இருந்துகிட்டு இருந்தார், அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் யாத்திரை பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் வயசானவர் உடம்பு சரியில்லை. நான் யாத்திரை பண்ணும்போது அவர் தங்கியிருந்த இடத்துல தங்கியிருந்தேன், அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவரை பார்த்துக்க வேறு யாரும் ஆள் இல்லை, அதனால் நானே ஆஸ்பத்திரிக்கு போய் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். சீதபேதி, சீதபேதிங்கிறதுனால ரத்த ரத்தமாக போயிட்டுருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம், நான் வாழ்க்கையில் பெற்ற பெரிய நன்கொடைகள், எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான காரணம் இந்த வயதான சன்னியாசிகளுக்கு சேவை பண்ணுறது.
இந்த வயதான சன்னியாசிகளுக்கு சேவை பண்ணி அவர்களுடைய ஆசி அந்த தவம் அவர்களுடைய அருள் தீட்சை இது மூலமாக நான் என் வாழ்க்கையில் அடைந்தது அளவிட முடியாதது. அதனால் வயசான சன்னியாசிகள் யாரை பார்த்தாலும் சேவை பண்ணுறது என்னுடைய வழக்கம். நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட இருந்து அவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் அந்த சாதுவை கவனிச்சிட்டு இருந்தேன். அவருடைய பக்கத்து கட்டிலில் இருக்கிற நபர் சாக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆஸ்பத்திரியில் கிராமத்து ஆஸ்பத்திரிங்கிறதுனால பெரிய வசதிகள் கிடையாது, ஆக்சிஜன் சிலிண்டரே போய் ஆட்டோவில் தூக்கிட்டு வரணும். அந்த நபர் அந்த மரண வலிப்பு மரண இழுப்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கே இருக்கிறது ஒரு டாக்டர் ரெண்டு நர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் சுற்றி நின்று என்னென்னவோ பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் உதவி செய்ய முடியல அந்த நபருக்கு, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அனுபவம் நடந்துட்டு இருந்தது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது, எனக்கு தெளிவாக தெரியுது. அந்த நபர் பிழைக்க மாட்டார், அது மரணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்குள்ள. அந்த வலி, அவருடைய வலி, அந்த சாக துவங்கி இருந்த அந்த நபருடைய வலி, அதாவது ஒரு சின்ன பிளேட்ல இல்லை கத்திரியில் காய்கறி வெட்டும் போது கட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு 1/2 இன்ச். எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் ஒரு தரமாவது அனுபவிச்சிருக்கீங்க கை தூங்க, எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அதில் ஒன்றும் ஆம்பளைங்க ஷேவ் பண்ணும்போது அனுபவிச்சிருக்கீங்க, பொம்பளைங்க காய்கறி வெட்டும் போது அனுபவிச்சிருப்பீங்க, சில பேர் மனைவியோடு பேசும்போது அனுபவிச்சிருப்பீங்க, மனைவியோடைய கணவனோடையோ பேசும்பொழுது அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு 1/2 இன்ச் அறுத்துட்டா எப்படி இருக்கோ அதே வலி, உடம்பு முழுக்க அதாவது தோல் உரிக்கிற மாதிரி அந்த நபர் அந்த வலி அவருக்கு பொங்குறத பார்த்த உடனே, அதாவது ஒரு 1000 தேள் ஒரு ஒரு மயிர்காலி ஒரு தேள் கொட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எத்தனை பேர் தேள் கொட்டி அந்த வலியை அனுபவிச்சிருக்கீங்க, அந்த பார்ட் அப்படியே கட்டி வச்சிடலாமான்னு தோணும், ஐயோ இதை கட்டி கழட்டி தனியாக வச்சுட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்கு மேடான்னு. அது மாதிரியான வலி, அந்த வலியை பார்த்த உடனே நான் என்ன முடிவு பண்ண, இந்த இடத்துல இருக்க வேண்டாம் போயிடலான்னு கிளம்பினேன். ஆனால் அந்த வயசான சாது என்ன மேலே என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை தனியாக விட்டு போகாத, எனக்கு பேதி போயிட்டே இருக்கு, இங்கேயே இருந்து கையை பிடிச்சிட்டார். சரின்னு நானும் அங்கேயே இருந்துட்டேன். முதல் முறையாக ஒரு ஜீவன் உடம்பிலிருந்து பிரிந்து மரணமடைகிற காட்சி அப்படியே அன்சென்சார்டா சென்சார் பண்ணாம பார்த்த அனுபவம். முதல்ல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு உடம்பு கிடையாது, நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து 7 பாகம், உங்களுக்குள்ள உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பாகம், உங்களுடைய எலும்பாலும் தசையாலுமான உடம்பு ஒன்று, அடுத்து உங்களுடைய சுவாச ஓட்டம் அது 2வது, அடுத்து உங்களுடைய மனம் எண்ண ஓட்டம் அது 3வது, அடுத்து உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புகள் உணர்ச்சி ஓட்டம் அது 4வது, அடுத்து நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கிற அந்த அமைதி அது உங்களுடைய 5வது பாகம், எப்போவாவது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஆனந்தம் அது உங்களுடைய 6வது உடம்பு, கடைசியில் உங்களுடைய உயிர் கான்ஷியஸ்னஸ் ஆத்மானு சொல்வோம் அது உங்களுடைய 7வது உடம்பு. இந்த 7 சேர்ந்தது தான் நீங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 7 சேர்ந்தது தான் நீங்கள். நீங்கள் வெறும் இந்த எலும்பு சதையாலான உடம்புன்னு மட்டும் நினச்சிடாதீங்க.
அது உங்களுடைய ஒரு பாகம்தான். இந்த ஏழும் சேர்ந்தது தான் நீங்க. அப்ப சாவு மரணம் எப்படி நடக்குதுன்னா இந்த ஏழுத்திலையும் நடக்குது. முதல்ல அந்த உயிர் வந்து இந்த பாகத்திலிருந்து வெளியே போகுது. எது? இந்த எலும்பு சதையால் ஆன உடம்பிலிருந்து உயிர் வெளியில் போகிறது தான். ஆயிரம் தேள் கொட்டின மாதிரி வலிக்குது அந்த நபருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த நபர் என்னடா வலி தாங்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக கோமாக்கு போயிட்டார். கோமா அப்படிங்கிறதே வேற ஒன்றும் இல்லைங்கயா, நமக்கு நாமளே கொடுத்துக்கிற பெயின் கில்லர் தான் கோமா. ஓவரா பெயின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. பெயின் ஓவரா போகும்போது என்ன வருது, நமக்கே நாம பெயின் கில்லர் கொடுத்துப்போம். நம்ம உடம்பு என்ன பண்ணும், தானாவே தனக்கு பெயின் கில்லர் கொடுத்து தன்னை ஒரு ஸ்டேட்ல புஷ் பண்ணிக்கும். அதான் கோமா ஸ்டேஜ். அந்த நபர் அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஏன்னா உடம்பு முழுக்க வலிங்கிறதுனால வலியை தாங்க முடியாம அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்து நடந்தது, இப்ப நீங்க ஒன்றும் பேப்பர் பேனா வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை, விட்டுருங்க. அழுந்து கேட்டீங்கன்னா போதும், நீங்க எழுதி வச்ச நோட்ஸ் எல்லாம் அங்க துணையா வராது. ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னைக்கு ஆதிசங்கருடைய பிறந்த நாள். ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சு கரணி. டுக்ருஞ்சு கரணம்னா ஒரு கிராமர், அது வியாகரணம்ன்ற ஒரு இலக்கணம். அதாவது இப்போ நம்ம பிஹெச்டி மாதிரி, எத்தனை பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் யமன் வரும்பொழுது மரண காலத்தில் எதுவும் கூட வராதுப்பா, பக்தி மட்டும்தான் கூட வரும் அப்படிங்கிறார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சு கரணே. கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்வார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ குரு மட்டும்தான். அழுந்து கேளுங்க. அவருடைய அந்த வலி, இந்த உடம்பிலே அவருக்கு ஏற்பட்ட வலி, அவர் அவரையே கோமாவில் போட்டுக்கிட்டார். இது மாதிரி தான் மரணம் அடைகிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக கோமாவில் விழறது. காரணம், அந்த தோலை உரிப்பது போல வலி வரும். இந்த ரத்தத்தாலும் சதையாலுமான இந்த ஸ்தூல உடம்பு, அந்த உடம்பு முழுக்கவும் தோல் உரிக்கிற மாதிரி அந்த வலி ஏற்படும். மரண வலி, மரண வேதனைன்னு அதுதான் சொல்லுவாங்க. நான் பார்த்த தெளிவாக அவர் ஒன்று என்னன்னா, அந்த முதல் உடம்புல மரணம் நடக்கும் பொழுது அந்த வலியினால கோமாக்கு போயிடுறாரு. கோமாக்கு போயிட்டோடனே அடுத்து நடக்கிற கொடுமை என்னன்னா, தலைவன் இல்லாத கட்சி மாதிரி ஆயிடுது. தலைவன் இல்லாத ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு குடும்பமோ எப்படி, இந்த தடி எடுத்தவன் தான் தண்டல்காரன் தமிழ் சொல்லுவோம் இல்லையா. யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம், யாரும் யாருக்கும் கட்டுப்படுவதில்லை. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூழலுக்குள்ள அவருடைய மனம் போகுது, அந்த உயிர் போகுது. அப்ப என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கையில அவர் செய்யாமல் விட்ட, பூர்த்தி செஞ்சுக்காம விட்ட ஆசைகள் எல்லாம் கொந்தளிச்சு எந்திரிக்கிறத பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படியே நடந்ததை நடந்தவாறே விவரிக்கிறேன். அந்த முதல் உடம்பில் அவர் சாகும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஏழு வட்டமாகத்தான் உண்மையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த இரத்தத்தாலும் சதையாலும் ஆன ஊன் உடம்பு ஒரு வட்டம்தான்,
உங்களுடைய பிராண ஓட்டம் சுவாசம் பண்றீங்க இல்லையா, உள்ள போறது, உள்ள நிக்கிறது, வெளியில வர்றது, கிளீன் பண்றது, இந்த எல்லா சுவாசமும் சேர்ந்து அது ஒரு வட்டம். உங்க எண்ண ஓட்டம் ஒரு வட்டம், உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு ஒரு வட்டம், ஆழ்ந்த தூக்கத்துல அப்படியே கிடக்குறீங்க பாருங்க ஜடம் மாதிரி, அது ஒரு வட்டம். எப்போவாவது வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஆனந்தம் ஒரு வட்டம். உங்க உயிர் நிர்வாண சரீரம் அது ஏழாவது வட்டம். இந்த ஏழும் சேர்ந்ததுதான் நீங்க. இப்ப இந்த உயிர் வந்து ஒன்னொன்னுல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது, அதாவது சுருங்க ஆரம்பிக்குது, வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஊன் உடல்ல இருந்து அந்த உயிர் வித்ட்ரா பண்ணும் பொழுது ஊன் உடல்ல பொங்குற வலி, அந்த உடம்பு கோமாக்கு போயிடுது. கோமாக்கு போன உடனே மனம் குழம்பி போயிருது. அது ரெண்டாவது நிலையில அந்த பிராண சரீரம், பிராணன் என்ன ஆகுது, வேக வேகமா மேலையும் கீழே மூச்சு இழுக்க ஆரம்பிக்குது. அது மேல போக வேண்டிய காத்து கீழே போகுது, கீழே போக வேண்டிய காத்து மேல போகுது. எந்த ஓட்ட வழியா மூச்சை உள்ள இழுக்கிறது, எந்த ஓட்ட வழியா மூச்சை வெளியில விடுறதுன்னு தெரியாம அந்த ஜீவன் தடுமாறுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா யாராவது சாகும் பொழுது பாத்தீங்கன்னா மலம் ஜலம் எல்லாம் வெளியேறிடும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, டாக்டருங்களா இருந்தீங்கன்னா நிறைய பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா யாராவது உறவினர்கள் இறக்கும் போது பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. அது எதனால தெரியுமா, எல்லா ஓட்ட வழியாவும் காத்து வேகமா வெளியில போகும், வேகமா உள்ள வரும். அப்ப அந்த மலை ஜலம் தடையா இருக்கிறதா, அது வெளியில போயிடுறது.